Hey, Inspector. Yes, sir. Why are you? Coming, sir. Yes, sir. Where are you? In the room, sir. Treatment. நீங்க சொன்னபடியே நடக்குது சார். என்ன பரத், நல்லபடியா இருக்கிய? நான் இருக்கிற இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், அப்புறம் சொல்றேன் நான் எப்படி இருப்பேங்கிறது. இடத்துல சேஞ்ச் வேணும்னா அடுத்தது கரெக்ட், உன்னை அங்கதான் தொங்க விடணும். இன்ஸ்பெக்டர் சார், கூப்பிட்டீங்களா சார்? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? காப்பிக்கு சொல்லியிருக்கேன், இப்ப வந்துரு சார். சீக்கிரமா வரட்டும். ஆகட்டும் சார், ஆகட்டும். பாத்துக்கிட்டியா, போலீஸ்காரங்களுக்கு கூட என்கிட்ட எவ்வளவு மரியாதை என்ன? இதே ஸ்டேஷன்ல நாம ரெண்டு பேரும் இடம் மாறி நிக்கிற காலம் வரத்தான் போகுது. டேய், நீதி நேர்மை தர்மத்துக்கு எப்பவும் சாவில்ல. ஓஹோ, கம்பிக்குள்ள நின்னுகிட்டே ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தா ஐயோன்னு தோணுது. நிஜத்தை சொல்லணும்னா எனக்கு போலீஸ் உதவி வேண்டியதே இல்லை. நான் என் கையால உன்னை சித்திரவதை பண்ணி அணு அணுவா கொல்லணும்னு ஆசை. என்ன பண்றது, என் பேட்லக் அந்த சந்தர்ப்பம் போயிடுச்சு. இங்க நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உன் டார்லிங் இருக்கால ஆஷா, அவ எங்க ஏக குடும்பத்துக்கு எதிரி அணிக்கிறான். சூரியனை கண்டு நாய் குலைக்கிற மாதிரி பாரு என்னென்ன பொய் எழுதியிருக்கான். ஓ, யோகியதைய அப்படியே எழுதியிருக்கான். அதுக்கு தக்க மரியாதை பண்ணணும்ல. எதுக்கு பயப்படுற? நான் அவளை கொல்ல மாட்டேன், வச்சுக்குவேன். அதாவது மனைவி ஆக்க போறேன்னு நினைக்க வேண்டாம். வப்பாட்டிங்கிற போட கட்டி வச்சுக்க போறேன். பரத், என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்ட? இன்ஸ்பெக்டர், இவன் என் கோபத்தை கலறான், இவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டமில்லை சார். தயவு செஞ்சு பிளீஸ் வர்றேன்டா. கோர்ட்ல உனக்கு மரண தண்டனை கொடுப்பாரு ஜட்ஜி, அங்க உன்னை மீட் பண்றேன். நான் எங்கிருந்து கொடுக்கறது? நான் வரேன் சார். அதுக்கு நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங், ஐ எம் ஜெகநாதன், உங்க பழைய ஃப்ரெண்ட். ஓ ஜெகநாத், உட்காருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமா, நீங்க எங்க? உங்களுக்கு தேவையான 3 லட்சம் ரூபாய் பாண்டை நான் எக்ஸ்க்யூட் பண்ண வந்திருக்கேன், அதை ஏத்துக்கிட்டு பரத்தை விடுதலை பண்ணுங்க. மிஸ்டர் ஜெகநாத், உங்களுக்கும் பரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏ போர் பாய், விக்டிம் ஆஃப் போர் பாலிடிக்ஸ், அரசியல் சூதாட்டத்துக்கு பலியான அப்பாவி. தேங்க்யூ சார், நானும் அந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். பரத்தை காப்பாத்த கடவுளாட்ட வந்திருக்கீங்க சார். என் பேரு ஆஷா, எக்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் தினசக்தி, எனக்கு எல்லாம் தெரியுமா. மிஸ்டர் பரத், கடவுள் யாரையும் நிம்மதியா வைக்கிறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்துருக்கான். பாருங்க, எனக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்துருக்கான், ஆனா மனசுக்கு நிம்மதியை கொடுக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே மக, ஆனா அவன் ஆரோக்கியம் சரியில்லை. குணப்படுத்துறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், எதுவும் சரிப்படல. சார், உங்க மக எங்க இருக்காங்க? வாங்க காட்டுறேன். இவதான் என் மக. பிறந்ததுல இருந்தே இவங்க இப்படி இருக்காங்களா இல்ல சமீபத்துல இப்படியாச்சா? நல்லா தான் இருந்தாம்மா, இந்த வீடு பூரா மான் போல துள்ளியாடி தெரிஞ்சா. இன்னைக்கு 3 வருஷத்துக்கு முந்தி என்னையா இதே மனுஷன் திங்கிறதா? கழுத கூட திங்காது. டேய், என்ன யாரும் நினைச்சு விட்டீங்க? ராமராஜ் தம்பி எனக்கு கூட இதே சொத்தை போடுறதா? கூப்பிடுறா ஜெயிலரே. வணக்கம் சார். என்னதெல்லாம் சார் இவரு? டேய், என்னடாலாம் என்ன டேயின்னு கூப்பிடுற அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? யோ, என்ன யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? நாளை எங்க அண்ணா மந்திரியாக போறாரு, நான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கிறது நீ செய்த புண்ணியம். ஒரு நாளையில இருந்து எனக்கு உன் வீட்டுல இருந்தா சாப்பாடு வரணும். நீ யார் தம்பியா இருந்த எனக்கு என்னடா? இது சிறைச்சாலை, நீ குற்றவாளி. அது நீ ஒரு பெண்ணை மானபங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ண சண்டானா நீ? உன்னை போல ராஸ்கலுக்கு இதை விட கௌரவமும் மரியாதை வேணும்டா. ஜெயிலர்,
எங்க அண்ணன் ஃபாரினுக்கு போயிருக்காரு. அவர் வந்த பிறகு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். அது வேண்டாம்னு நினைச்சா நான் சொல்றத கேளு. அதிகமா பேசினேன்னா முட்டிய தட்டி கட்டில் காலாக்கி போடு. உனக்கு பிழைக்கிற வழி தெரியலப்பா. நாளைக்கு நான் பெயில்ல போகத்தான் போறேன். நீயா வந்து என் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கல? என் பேரு பீமராஜு இல்ல கண்ணு. உன்னை போல ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க. இவனை உதச்சி இருட்டறையில தள்ளு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நாளைக்கே நீங்க வெளியில வந்துடலாம். பத்துமா ஹலோ எஜமா, நான் தங்கம்மா பேசுறேன். மஞ்சுளம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆ, இதோ வந்துடுறேன். எஜமா, மஞ்சுளம்மா சினிமாவுக்கு போயிருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. என் மகளை தேடி நான் ஊரெல்லாம் சுத்தினேன். அவ சிநேகிதிங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் மக கிடைக்கல. அதே கவலையோட நான் ஆபீஸுக்கு போனேன். சார், கோர்ட்ல இருந்து பெயில் ஆர்டர் வந்திருக்கு. கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி வைங்க. எஸ் சார். டீலர், ஏன் கவலையா இருக்கீங்க? ஓஹோ, உன் மகன் மிஸ் ஆயிட்டாளேங்கிற யோசனையா? எங்க மகன்? என்ன சார் இது? நான் ஜெயில தானே இருந்தேன், எனக்கு என்ன தெரியும் மக விஷயம்? விடுங்க அவரே. கிரி, அவர் மேல சீறி விடாதப்பா. பாவம், மகளை காணும் உங்க கவலை. என் மக மிஸ் ஆனது உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. வாப்பா, வந்து என் காலை பிடிச்சு கேளு, அப்புறமா சொல்றேன். உன்ன மாதிரி நூத்து கணக்கான கேடிகளை சந்திக்கிறவனும் பாரு. ஏன் கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்காது? Come on, tell me, where is my daughter? எங்க இருக்காவ? என்ன ஜெயிலர் சார், உங்க தலையில ஏதாவது கோளாரா? ஏதாவது பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் கோளார் இல்ல. இவன் தான் என் மகளை கிட்னாப் பண்ணிருக்கு. அட, எந்த பாயிண்ட்ல நீங்க இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தானே இருந்தாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க காம்பவுண்ட்ல தானே இருக்காரு. இவர் எப்படி உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்க முடியும்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். வாங்க சித்தப்பா, போலாம். மரியாதையா என் மக எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்லாத போனா உன்னை எங்கேயே சமாதி பண்ணிடுவேன். கொலை கொலை, ஜெயிலுக்குள்ளே கொலை. யோ, போன் பண்ணியா? ஐயோ, வெயில்ல வந்து ஃபெயிலா போச்சே, என்னைய பண்றது? டெல் மீ, எங்க இருக்காமாக சொல்லு. ஓ, அசிஸ்டன்ட் ஜெயிலரே, இந்த மனுஷன் என்ன கொலை பண்ண வந்ததுக்கு நீங்களே சாட்சி. என் லாயர் இங்க இருக்கார். அப்புறம் ஏதாச்சும் பொய் சொன்னீங்களோ உங்களை விட மாட்டேன். ஜெயிலர் ஐயா அவர்களே, எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும். உங்க மக இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு பத்திரமா வந்து சேருவா. ஆனா ஒண்ணு, எனக்கும் உங்க மகளுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. கடவுள் மேல ஆணையா சொல்றேன். பாருங்க, இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறவங்கள எதிர்த்து போராடாதீங்க. வர்றேன். யாரோ கார்ல வந்து மஞ்சுவ தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. மஞ்சு, 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 என்ன பாடிய பாடுமா மஞ்சு? அவளை பார்த்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏழு எட்டு பேர் அவளை மானபங்கப்படுத்தி இருக்கிறதா சொன்னார். அவங்க யாருன்னு தெரியலையா சார்? எல்லாம் அந்த பீமராஜோட ரவடிங்கதா சார். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் சும்மா விட்டுட்டீங்களா? என்ன பண்றது, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எதுவும் பிரயோஜனம் இல்ல. கடைசியில இந்த தனிய வேலையே வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டேன். அவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு யாருமே இல்லையா? உன்ன மாதிரி ஒரு ஆளத்தான் நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். பரத், நேத்து பேப்பர்ல உன் விஷயத்தை படிச்சேன். நீ உன் தாயை இழந்துட்ட, நான் என் மன நிம்மதியே இழந்துட்டேன். அந்த அயோக்கியன்களை இனியும் விடக்கூடாது. அவங்களுக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, பண முதலைகளோட பக்கபலம் இருக்கு. நீ ஒருத்தனை ஒண்டி அவங்களை எதுக்கிறது நடக்காது. பாரு, எனக்கு வேண்டிய பணம் இருக்கு, நான் உனக்கு உதவி பண்றேன். அவன்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு நீ பிளான் பண்ண சார்.
அவங்கள ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. நிச்சயம் வெற்றி பெறுவேன். குட்.